முடியுமாடா? ஐயாஸ் நமக்கு இப்போ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி அப்டேட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வரல. அது எதுக்கு வரல? என்றைக்கு நம்மளுக்கு OV31 அப்டேட் இருக்கும் அண்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். 5 நிமிஷம் வீடியோ தான், அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்துங்கன்னா டெய்லி வந்துரும்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்ட் டெலிகிராம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டுக்கு ஒரு என்ன ப்ரோ ஆச்சு, நேற்று அப்டேட்டுன்னு சொன்னி ப்ரோ, என்ன ப்ரோ இன்றைக்கி தான் அப்டேட் அப்படின்னு சொன்னேன், நாங்கள் அதுக்காகவே விளாடவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கிடையாது. அதட்ட வந்து பார்த்திங்கன்னா OV31 வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா நமக்கு அஃபீஷியல் லீக் கிடச்சிருக்கு. ஆனால் கோல்ட் ராயலும் கிளாஸ் கோடும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எண்டுக்கு வந்துட்டு, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிரும். அந்த கிளாஸ் கோட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிரும். அண்ட் அது இல்லாமல் கோல்ட் ராயலும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இடிக்கி, சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். அப்படி 4ஆம் தேதி வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி ஹெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அப்டேட் மாதிரி இருக்கும், பார்த்துக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பன் பேலன்ஸை ஃபுல்லாக சொல்லு ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸ்கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீகாயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணுதாங்க. ரொம்ப நல்லா தான். இனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேரு M60 ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இன்க்ரீஸ் தான். ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீகாயில் இருக்காது. ஆர்மர் பெனிட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ரோஸாக்கு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுதாங்க. அண்ட் MP5 கார்னிட்டிக்கு ரெண்டுக்கும் ரேட் ஆஃப் ஃபேர் ப்ளஸ் பண்ணுதாங்க. இனிமே வந்து MP5 டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் இருக்கணும்னா கையில் பிடிக்கவே முடியாது. ட்ரிபிள் ரேட் ஆஃப் ஃபேர் இருக்க மாதிரி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அடிக்கும். அவனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கோட்டில் இப்படி தான் வர போகிறாங்களோ. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா UMP-க்கும் XM8-க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுதாங்க. அது ரொம்ப பெரிய மைனஸ்லாம் இல்லை, அது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு டிக்ரீஸ் தான். ரீலோட் ஸ்பீட் வந்து UMP-க்கு வேணால் லைட்டாக அடிபடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த XM8-க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஒரு பெரிய விஷயமாக ஒரு பெரிய மைனஸாக இருக்காது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ரீலோட் ஸ்பீடு தான் குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் வரலாற்றுலேயே வந்த வெப்பன் ட்ராயலில் பிடிக்கவே பிடிக்காத ஒரு வெப்பன் ட்ராயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வெப்பன் ட்ராயல் தான். இந்த கன்னு வந்து பார்த்திங்கன்னா கேம்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னுமே தெரில. இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதாங்க. ஆட்டோ ஏம் இருக்காது. AWM மாதிரி தான் நம்ம ஸ்கோப் வச்சு தான் அடிக்கணும். ஆனால் AWM மாதிரி அவ்வளோ டேமேஜெலாம் கொடுக்காது. எனிமிக்கு 80 அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கண்ணுக்கு வெப்பன் ட்ரையல் கொண்டு வருது ரொம்பவும் பார்த்திங்கன்னா கேவலமான அப்டேட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட டைமண்ட் ட்ரையல் வவுச்சர் இருந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேவலமான கர்மாந்திரமான கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணி அந்த வெப்பன் ட்ரையலுக்குள்ளே மரியாதையை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிடாதீங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம், இந்த கன்று போய்ட்டு இன்னொரு நல்ல கன்று வரும். 14 நாளுக்கு அப்புறம் வந்து இன்னொரு நல்ல கன்று வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெப்பன் ட்ரையல் வவுச்சர்ஸை யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்கின்னை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து கோல்ட் ரயில் பற்றி சொல்லணும். கோல்ட் ரயில் பொறுத்தவரை இந்த சைடில் இருக்க பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் தான் பார்த்திங்கன்னா கோல்ட் ரயிலில் வரப்போகுது. ஸோ மேல் பண்டில் நல்லாயிருக்க அப்புறம் அது எதிராக வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா FF டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. மேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த 6 packs வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த பண்டில். அது உங்களுக்கு க்ளோஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் காமிக்கேன், அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காமிக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் அந்த 6 packs அந்த தாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃபீமேல் கோல்ட் ரயில் சொல்கிற அளவுக்கும் பார்த்திங்கன்னா எந்த வித இதுவும் இல்லை, ஃப்ரீயாக கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் அப்டேட் இருக்குமா இல்லை. ஆனால் கோல்ட் ரயில் கண்டிப்பாக நாளைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஆனால் இது வரைக்கும் கோல்ட் ரயில் சேஞ்ச் ஆனால் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிடும். நம்மளுக்கு நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் அப்டேட் எப்படியும் வரட்டும். நம்மளுக்கு டைனமிக் டியோ மாதிரி ஒரு சூப்பரான ஈவெண்ட் வருது. அதில் 3 கன்னு ஸ்கின்னு 3 ட்ரெஸ் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா தராங்க லெஜெண்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேவை. இந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனால் இதில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்தாங்களோ செம. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயிக் பை கிராண்ட் மாஸ்டர் போகிறது ரொம்பவும் கஷ்டம். மொதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா Diamond 4 போய் அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் போவோம். இந்த மாதிரி Diamond 4 நேராக கிராண்ட் மாஸ்டர்க்கெலாம் போக முடியாது. மாஸ்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நியூ ரேங்க் சிஸ்டம் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அதனால் இதுக்கு வந்து அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் போகணும். ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். போன சீசன்லேருந்து இல்லை அதுக்கு முன்ன சீசன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்க் பாயிண்ட்ஸ் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
அதுலேருந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஈடுகட்டுற மாதிரி இது வந்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. யார் யாரெல்லாம் பெரிய ப்ரோ பிளேயர் காலை பிடிச்சி ஹீரோக்கு போகிறீங்களோ அது தெரில. ஏன்னா நான் அப்படி தான் ஒரு 4-5 சீசன் போனேன், அந்த மாதிரியும் இந்த தடவை போக வேண்டியதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டை பொறுத்தளவோட அவ்வளோதான் அப்டேட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிளியராக நிறைய அப்டேட்ஸ் வந்திங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திருப்பி நம்ம சேனலை சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் நல்ல வழியில் சந்திக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.